हाई फ्रेंड्स वेलकम टू रिचीज किचन सैलजा गोपाल कृष्ण इंपेट अंजाद्वार स्पेल इला पचरी मावल की वनपोंग अमें अंजी रग पर्प वाला और कईपिड़ी उल उल्ड और कईपिड़ी करप उल्तर और कईपिड़ी कड़ पर्प अपरमा वो कईपिड़ी सरपरपे और कईपिड़ी वो मैसूर दाल मैसूर दाल पांगे और मूण मण नेर ऊर वे ना वाश् पड़ी वचर करपुले तोल मटे वेड़ा मुड़े अरपुले स्ट्रेंत नम्बर मेन कल करपुले तोल अवॉड पड़ा अब कुछ सेतको रोम ना उड़म्क इंपल पांग और अरस ना ऊरा पे वचर उल्ल उंगीर विटा सीकर मिगु मिगु सीरक अरे पड़पे ना फर्स्ट मट वेग वाल अद मीजिए प्रास ना सर स्टव पता वाला और स्पून नये विटा अल पों वराम कटिपेगा करेक्टा कणसा को आपोसिटे कड़ यूस पड़ी पांग रोम नल्क पड़ला पर ना सेतल उपर सेल इंपेवन उपर से इंब कुर टापा और कुति वह उड़े इं ना पुट सापड़ के सरपर कतरीका और गोज मारे पड़पो रोम नल आक्चल आंद्रा स्टल पड़वा कल्याण सरपरपुक सरपर कतरीका मारे पड़वा रोम नल नम तमिलना सैडल इतना सांबार पुटकड़ चटनी पड़ो आक्चल इत वो आंद्रा स्टल रोम नल की कुछ पर सेल कुछ ना கொதி வரட்டங்க சேக்க வேண்டிய பொருள் எல்லாம் சேத்தலாம் பாருங்க நல்ல கேஸ்கட் நல்ல செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதல பொங்கல்ல பெருங்காயம் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் தான் விட்டுறோம் இப்போ குக்கர் வேட்டர் போட்டாச்சு இப்போ இது இது பக்கம் இந்த பக்கம் சிறுபருப்புக்கு தண்ணி விட்டாச்சு இல்லீங்களா பாருங்க ஒரு தக்காளி सांबार वंगय और कईपिड़ वे रे रे पच मिगटी मंजूँ कतरीका ना कट पड़े तर ऊपर वचर देव मंजुपी कारम कुछ सेको ना मिग अरचि विट पों पड़पा कुछ स्पैसीवपड़ा नम्बर ऐसे रे पच मिगटा तनि मिगूल और कल टी स्पून रोमना मिग पोंगे कुछ कारम कमी ना कतरीका कट पड़ी ना सेतना कतरीका ना ये पेस पेस कट पड़ी पड़ा इंवर स्टल कट पड़ी पड़ो कतरीका कट पड़े तटाल सौर्यम इलिया उ कई कट पड़ वसदा உங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்கவங்க எல்லாம் கையில கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தெரியாதவங்க கட்டர்ல வச்சு கட் பண்ணிக்கோங்க இது சீஸ் இது நல்லா உள்ளார செக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நான் எல்லா கத்திரிக்காய் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லா கத்திரிக்காய் சேர்த்தாச்சு ஒரு மிக்ஸிங் பண்ணிட்டோம்ங்களா பண்ணிட்டு பொங்கலுக்கு வெண்ணீர் விட்டுறதா சீக்கிரமா கொஞ்சம் வெந்துச்சு பாருங்க இப்போ குக்கருக்கு டாப் போடுறோம்
मिक्सि जारोटाची परीचल ना मूर्ण
இப்போ நம்ம இந்த மிளகு சீரகம் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் இடிச்சிருக்கோம் இல்லைங்களா எல்லாமே இந்த சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு செகண்ட் ஃப்ரை பண்ண போதும் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் தூள் நல்லா இருக்கும் இப்போ இந்த பக்கம் பொங்கல் தாளிச்சு வச்சுங்க சீக்கிரம் பாருங்க வெயிட் ப்ரூவ் ஆயிடுச்சு இந்த பாருங்க ரொம்ப கொலையா வேக வைக்காதீங்க இந்த மாதிரி வேக வச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா ஏற்கனவே நம்ம உப்பு இதெல்லாம் சேர்த்துறதுனால எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்ப பாத்தீங்களா மிளகு சீரகம் ஏதாவது நம்மளுக்கு எல்லாம் அரைச்சு பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடிங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு பொங்கல் இறக்கலாம் நம்ம பொங்கல் ஸ்டவ் எல்லாம் வச்சிடாதீங்க நான் சும்மா சூட நல்லா இருக்கும் சொல்லிட்டு வச்சிருக்கேன் இந்த பக்கம் அப்படியே சிறுபருப்பு இதுலாம் நம்ம இந்த மாதிரிதான் இருக்கணும் ரொம்ப கொலையாவே வேக வைக்காதீங்க இந்த மாதிரி வெந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இதுல நம்ம இன்னும் உப்பு போடல ரொம்ப உப்பு பிடிக்காதீங்க இது கூட்டுக்கு அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்தாச்சு இந்த பக்கம் கொஞ்சமா ரீஃபண்ட் ஆயில் விட்டுட்டாங்க எப்பவுமே பூண்டு சீரகம் வந்து உரல்ல தான் இடிச்சுக்கோங்க நல்லா இருக்கும் நீங்க வந்து மிக்சில போடணும்னு நினைச்சீங்கன்னா அது மிக்சில போட்டா அந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி உரல்ல இடிச்சுக்கோங்க அம்மியில இருந்தா அம்மியில நல்லா இடிச்சு போடணும் சூப்பரா இருக்கும் ஸ்பெஷலா வந்து நம்மகிட்ட அம்பி இல்லாதனால அம்பி இல்ல அம்மி இல்லாதனால உரல்ல சேர்த்திருக்கோம் இப்ப இதுல கொஞ்சமா கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து இப்ப நம்ம ஜாஸ்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா சீரகம் பூண்டு இந்த பிளேவர் சூப்பரா இருக்குங்க சுடு சுட பொங்கல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆந்திரால போனீங்கன்னா கல்யாணத்துல இதுதான் போடுவாங்க கொஞ்சமா பெருங்காயம் கண்டிப்பா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன் இவ்வளவு பெருங்காயம் போடுறான்னு நினைச்சுக்காதுங்க பெருங்காயம் எதுல நிறைய போடணுமோ அதுல சேர்த்து வேண்டியது கட்டாயமா அது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க அந்த பூண்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா வரப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை கருவேப்பிலை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பிச்சு சேர்த்துக்க சொல்லியிருக்கேன் கட் பண்ணாதீங்க கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இப்போ இந்த பக்கம் வடைக்கு நம்ம எண்ணெய் வச்சிடலாம் இந்த பக்கம் நம்மளுக்கு கூட்டுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி நீங்க தேங்காய் விருப்பப்பட்டவங்க இந்த சேர்த்து நீங்க தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் கூட்டு ரெடி பாருங்க ஸ்டவ்ல வச்சாச்சுன்னா ஒரு கொதி வந்தா போதுங்க ஒரு மணி நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை நம்ம தாளிச்சதுக்கு அப்புறமா கொதி ரொம்ப கொதிக்க விடாதீங்க ஸ்மெல் போயிடும் நம்மளுக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பக்கம் நம்ம வந்து எப்பவுமே வடைக்கு சாமிக்கு வைக்கிற வடைக்கு மட்டும் எப்பவுமே நம்ம வந்து இது வெங்காயம் சேர்க்கக்கூடாது நான் நம்மளுக்கு நாங்க சாப்பிடறதுக்கு தனியா ஒரு வெங்காயம் வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் தெரியுங்களா அது வெங்காயத்தாள் வந்து ஒரு ரெண்டு கட்டை எடுத்திருக்கேங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் வெங்காயம் வடைக்கு மிக்ஸ் பண்றதுக்கு
இப்போ சாமிக்கு வைக்கிற மே வடைக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. ஏன்னா நம்ம வந்து கடலை பருப்பு, இந்த மைசூர் தால் இதெல்லாம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் இஞ்சி தாராளமாவே சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்த கை ஸ்பூன். ஓ, இது கொரகொரப்பா அரைச்சிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரிதான் அரைச்சிக்கணுங்க, ரொம்ப நைஸா அரைச்சிடாதுங்க. இப்ப நம்ம அஞ்சல் பட்டி வேலை முடிஞ்சு. இப்ப வடைக்கு மொத்தமாக நம்ம சேர்க்க முடியாது இல்லைங்களா, அதனால இப்போ இங்க இருக்கிற மாவு உப்பு போடலங்க. நம்ம உப்பு சேர்க்கணும். ஆக்சுவலா வந்து கும்பகோணம் உப்பு உப்புளியப்பன் கோயில் வந்து உப்பே இல்லாம தான் வடை கிடலாம் சுட்டு பண்ணுவாங்க. உப்புளியப்பன் கோயில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறமா நம்ம வெங்காயம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி மிளகு சீரகம் போட்டாச்சு. இது தட்டை தெரியாதவங்க ஒரு வெள்ளை துணியில வச்சு தட்டிக்கோங்க. கவர் இல்லைன்னா ஒரு கவர் இருந்தா கவர், ஒரு இலை இலையில இருந்த இலை. யாருக்கும் தரம் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். புருஷங்க தட்டும் போது தட்ட மாட்டாங்க. அப்போ நான் வடை சுடுற போது நான் உன தட்டி தட்டி தான் வடை சுடுறேனா? திருப்பதியில இருக்காங்க. அந்த அவங்க அப்படியே ஜீன், அந்த ஜீன் இருக்குது. அவங்க குடும்பத்துல இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். பாருங்க கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாமிக்கு வைக்கிற வடை. நம்மளுக்கு வந்து எல்லாம் வெங்காயத்தாலும் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். சாமிக்கு மட்டும் வடை போடுறோம். ஃபர்ஸ்ட் கை நினைச்சிக்கணும், இப்படி நினைச்சிடலாம். நல்லது பாருங்க கை இப்படி நினைச்சிக்கோங்க. நினைச்சிட்டு கரெக்டா எப்படி அஞ்சு வடைங்க பிளைன் வடை சாமிக்கு. மீதி வெங்காயம் வெங்காயத்தாள் எல்லாம் போடுற வடை நம்மளுக்கு, அது சாமிக்கு, இது ஆசாமிக்கு. பொறுமை வேணும், பொறுமை வேணும். கடைபிடிக்கணும் நான் இந்த டைம்ல, இன்னைக்கு ஒரு நாள் கடைபிடிக்கணும். ஆமா ஆமா, கடைசி பாக்குறேங்க. அஞ்சு வாரம் பாக்குறவங்க இனியோட முடிஞ்சிச்சுங்க. அடுத்த வருஷம் தான். நாளைக்கு நாளிலனா என் பொண்ணு என்ன வெட்டி குத்துருவா. நான் சாப்பிட மாட்டேன்னு கீஞ்சிச்சுக்காத. அவ்வளவுதான், அதுக்கப்புறமா சஷ்டி வேறு. கேட்டா ஊர்ல இருக்கிற சாமி எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல விரிஞ்சு வச்சுக்கிறோமா, அவளுக்கு விரிஞ்சு வைக்க மாட்டோம். அஞ்சு வடை போட்டாச்சு. பசங்க கூட இருந்தாங்க ஜி, பசங்க கூட அஞ்சு வாரம் கடைபிடிச்சாங்க. நடுவில் அது நீங்க சாப்பிட்டுடுங்க, நான் கூட இல்ல சாப்பிடல, பசங்க கூட சாப்பிடல, நாங்களும் இருக்கிறோம் சொல்லி சேர்ந்து இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு நாள் இருந்துட்டோம்மா, இந்த நாலு நாள்ல புதன்கிழமை சாப்பிட சொல்றியே, இந்த நாள் இந்த ரெண்டு நாள்ல சாப்பிட ஏன் பாவம் கொட்டிக்கணும், இருக்கிறதே இருக்கிறோம், அஞ்சு வாரம் இருந்துடுறோம்ட்டாங்க பசங்க. சந்தோஷமா இருந்தது. பாருங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு பையன் தான். வெங்காயம் வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இது ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் நிப்பாட்டு போடலாம். வேணும்னா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சைட் பை சைடு நீங்க இது மிக்ஸ் பண்ணும் போது இதுவும் பாத்துக்கோங்க. சமையல்னா அதுவும் பாக்கணும், இதுவும் பாக்கணும், கட்டம் பசங்க பாக்கணும், பெத்த குழந்தைகள் பாக்கணும், வீடு பாக்கணும், பொழப்பு பாக்கணும், எல்லாம் பார்த்தாதான் வீடு வீடா இருக்கும். இல்லன்னு நினைச்சுக்கோங்களே. அவ்வளவுதான், வெறித்தனம் கிடையாதுப்பா. இல்லப்பா, அந்த அளவுக்கு வெறித்தனமா வேலை செய்யணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா.
மனசு சந்தோஷமா இருந்தா எவ்வளவு வேலையாவது செஞ்சிரலாம் பா என்ன விஷயம் உப்பு போடாம வடை சுட போனேன்னா பையன் கேட்டா உப்பு இல்லாம வடை சுட்டு பெருமாள் வைக்க போறிய நைவேத்தியம் கேட்டான் நான் சொன்னேன் ஒரு கோயில்ல உப்பே இல்லாம சாமி நைவேத்தியம் பண்ணுவாங்கடா கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில் உப்பில்லாத அப்பன்ற பேருப்பா இவங்க நாள் நாள் அடைவில் உப்பு இல்லாத அப்பன்னு ஆக்கிட்டாங்க அது ஏத்துக்கினார பாவம் அவரு வேற வழியே இல்ல இது கூட வைக்க மாட்டாங்க அவன் பயத்துல கடவுள் கூட அந்த பையன் இருக்குதுன்னா பாத்துக்க ஏன் நம்ம தான் பொண்டாட்டி எப்படி வச்சாலும் கம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளில போயிட்டு வாங்கி ஏத்துட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துடும் பாரு அந்த மாதிரி பாருங்க இந்த வடை ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை ஏத்துறோம் இது அவ்வளவுதான் இது கலர் மாறாதுங்க ஏன்னா நம்ம வந்து சிறுபருப்பு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து கடலை பருப்பு மைசூர் தால் இதெல்லாம் இதை பாருங்க ஜல்சா கிடையாது இது சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு இது இன்னும் கிறிஸ்பியா வேணும்னு நினைச்சீங்க பச்சரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய வெங்காயம் வட சேர்த்துட்டு நம்ம போய் சாமி வேலை போன ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும் ஒரு வடை ஒரே ஒரு வடை சாப்பிட்டுட்டு ஒரு கப் பொங்கல் சாப்பிட்டா ரெண்டு மணி சாப்பிடலாம் ஹெல்த்தி வடை ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா நாளை நைட் சாப்பிடலாம் இந்த மாமா நீ நான் பேசும்போது குறுக்கால குறுக்கால வந்து நக்கலாம் பேசாதீங்க முடியலப்பா என்ன சேலைகள் எல்லாம் கட்டிங்கன்னு நீ என்ன ஒரு ஒன்பது வருஷம் கிட்ட கிட்ட ஆகுது சேலை அப்ப நான் இருக்கும்போது 2200 ரூபா இப்ப எவ்வளவு இருக்கும் தெரியல ஆக்சுவலா சில் காட்டினது இப்ப நம்ம கடையில வர சில் காட்டினா சேலைக்கு உனக்கு சேலைனாலும் உனக்கு அழகா வழக்குனாலும் சேலையா அது நீதாப்பா சொல்லணும் கட்டணம் சொன்னாதான் சந்தோஷப்படும் ஊரம் போட்டு சொல்லக்கூடாது ஐயோ ஐயோ இப்ப 4 உடை போட்டாச்சுங்க நல்லா ஸ்லோவா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம மாவு எனக்கு ரெடி பண்ணிடலாம் இப்ப பாருங்க பச்சரிசினா ஆற போட்டு எடுத்துன்னு வந்தாச்சுங்க நல்லா காஞ்சிச்சு ஒரே ஒரு ஏலக்கா எங்க இருக்கு அந்த அக்கா இப்போ கொஞ்சமா ஒரு பிஞ்சு பச்சைக்கறி போடுறோம் நாட்டுக்கு மிச்சம் செம்மையா சாப்பிடும் அதனாலதான் கவசி வீட்டுல இருக்க மாடை பத்தி யோசனை பண்ண மாட்டேன் ரோட்ல அந்த மாடை பத்தி தான் யோசனை பண்றேன் வீட்டுல இருக்கிற மாடு எப்படி இருந்தாலும் சேர்ந்துடும் இப்ப மாவுக்கு மாவு மாவு நல்லா அரைப்பட்டுச்சுங்க இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வர அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வெல்லம் சேர்க்கல ஒரு 2 டீஸ்பூன் பால் விடாதீங்க இந்த சூட்டுக்கே நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க இது மாதிரி கெட்டியாயிடுச்சு போதும் நம்மளுக்கு இப்போ நம்ம வெள்ளிக்கிணத்துக்கு மாத்திடலாம் இந்த பாருங்க மாவு விளக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு கரெக்டா கிண்ணத்துல ஆயிடுச்சு நெய் விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ திரி போட்டு விளக்கேற்ற வேண்டியது நான் சாமி கிட்ட எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் Yeah.
அஞ்சாவது வாரம் முடிஞ்சிச்சு. கரெக்டாசி மாசம் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது வால்பசியில ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாம ஜெபி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நாளைக்கு போடுறாங்க. இப்போ வந்து கரெக்டாசி வேலை முடிஞ்சிச்சுங்க. நம்ம அஞ்சு வாரம் நம்ம ஒரு ஒரு வருஷம் நான் கும்பிடும்போது ஏதாவது ஒரு வாரம் மிஸ் பண்ணிடுவேங்க. ஆனால் இந்த வருஷம் மட்டும் அஞ்சு வாரம் கம்ப்ளீட்டாக அஞ்சு வாரம் வச்சு கும்பிட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் ஃபேமிலி கோஆபரேஷனுங்க பசங்களும் எங்களோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணது பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதே போல நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது பயங்கர அதோட சந்தோஷமா இருந்தது. ஜூஸ் ஏறுது லைக் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. கஷ்டப்பட்டு போ அவங்க வீடியோ எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பையனோட டைமும் என்னோட டைமும் அவனோட டைமும் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் இதுக்கோசம் போகிறோம். ஒரு லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நடுவில் அவங்க ஹெல்த் எல்லாம் பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.